பைரவர் அப்படின்னாலே பயத்தை நீக்குபவர் அப்படின்னு பொருள். பைரவரை வழிபட்டா நிச்சயம் உடனே கைமேல் பலன் கிடைக்கும். நவகிரகங்களும் 12 ராசிகளும் காலபைரவரோட உடம்புல அடக்கம் அப்படிங்கிறதால அவரை பக்தியோட வணங்கினீங்க அப்படின்னா எதிரிகளோட தொல்லை நீங்கும், கடன் பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். காலபைரவரை விடாது வணங்கினால் தீய சக்திகள் அண்டாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. சிவபெருமானோட அம்சமாக பைரவர் கருதப்படுறார். அதனால காசி நகர்ல காவல் தெய்வம் அப்படின்னு சொல்றாங்க. நவகிரகங்களையும் நட்சத்திரங்களையும் கட்டுப்படுத்துபவரும் இவர் தான். சனீஸ்வரனோட குரு காலபைரவர். அதனால தான் பைரவரை வணங்கினா சனி பகவான் மகிழ்ந்து நமக்கு எந்த துன்பங்களையும் தரமாட்டார் அப்படின்னு நம்பிக்கை. அதே மாதிரி ஏழரை சனி, அஷ்டம சனி, கண்டக சனி, அர்த்தாஷ்டம சனி இதெல்லாம் இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னா, இந்த பைரவருக்கு காலபைரவரை வணங்கினீங்க அப்படின்னா சனி பகவானால் உண்டாகும் மின்னல்கள் எல்லாமே உடனே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஆண்டு இன்றைய தினம் காலபைரவ அஷ்டமி கண்டுபிடிக்கப்படுது. சிவ ஆலயங்களில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமும் தேய்பிரை அஷ்டமி அன்னைக்கு பைரவர் வழிபாடு நடத்தப்படுது. ஒருவரின் உண்மையான கோரிக்கைகளை நம்பிக்கையுடன் பைரவரிடம் வேண்டும் போது கண்டிப்பாக அது 30 நாட்களுக்குள்ள நிறைவேறும் அப்படிங்கிறது ஐதீகம். சித்திரை பரணி, ஐப்பசி பரணி போன்ற மாதங்களில் வரக்கூடிய பரணி நட்சத்திரம் காலபைரவருக்கு ரொம்ப விசேஷமான நாட்கள். ஏன்னா பரணி நட்சத்திரத்தில் தான் பைரவர் அவதரித்தார். அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் பைரவரை வந்து வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு புண்ணியமும் பலனும் அதிகம் கிடைக்கும். இந்த காலபைரவாஷ்டமியில் நாளில் அவரை வணங்குறது, சிறப்பு பூஜைகள் யாகங்களில் கலந்து கொள்வது அப்படிங்கிறது சகலவித செல்வங்களையும் அள்ளித்தரும். அவருக்கு வந்து அபிஷேகம் ரொம்ப பிடிக்கும், அபிஷேக பிரியர்னே சொல்லலாம். அதனால் சிவபெருமானோட அம்சம் அப்படிங்கிறதால பைரவருக்கு சந்தன அபிஷேகம் ரொம்பவுமே உகந்தது. எந்த ராசிக்காரர்கள் எப்படி வணங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பைரவரோட உடம்புல நவகிரகங்களும் அனைத்து ராசிகளும் அடங்கியிருக்கு. அதனால் மேஷ ராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா இவரோட தலையை பார்த்து வணங்கணும். இதன் மூலம் சகல தோஷங்களும் நிவர்த்தியாகும். ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் அவரோட கழுத்து பகுதியை பார்த்து வணங்க வேண்டும். மிதுன ராசிக்காரர்கள் தோல் இருக்கு இல்லையா, அதோட புஜம் அதை பார்த்தும், கடகராசிக்காரர்கள் மார்பு பகுதியை பார்த்தும் வணங்கலாம். சிம்ம ராசிக்காரர்கள் வயிற்று பகுதியை பார்த்து தங்களோட கோரிக்கைகளை வைக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. கன்னிராசிக்காரர்கள் குறியை பார்த்தும், துலாம் ராசியில் பிறந்தவர்கள் அவருடைய தொடையை பார்த்தும் வணங்க வேண்டும். விருச்சிக ராசியில் பிறந்தவர்கள் முட்டி பகுதியை பார்த்து வணங்கணும். தனுசு ராசி, மகரம் ராசியில் பிறந்தவர்கள் முட்டியின் கீழ்ப்பகுதி அதாவது கும்ப ராசிக்காரர்கள் கணுக்கால் பார்த்து வணங்கணும். மீன ராசிக்காரர்கள் பாதம் ஆகிய பகுதிகளை பார்த்து கும்பிட்டால் தோஷம் தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. 21 அஷ்டமி அதில் வந்து நீங்கள் பைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா அவர்களுக்கு துன்பமே வருவதில்லை அப்படின்றது தான் ஐதீகம். எனவே எந்த துன்பம் உங்களுக்கு வந்தாலும் எல்லா மக்களும் இந்த கால பைரவாஷ்டமி நாளில் பைரவருக்கு வில்வம் எடுத்துகிட்டு போகலாம். ஏன்னா சிவனோட அம்சம் இல்லையா, அதனால். அதே மாதிரி செவ்வரளி அவருக்கு ரொம்பவுமே இஷ்டம். அந்த செவ்வரளி மாலை சூட்டி நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்க. அதே போல் திருக்கோவிலுக்கு சென்று இந்த ராகு காலம் முழுவதும் இந்த சொர்ணாகர்ஷண பைரவரின் காயத்ரி மந்திரம் இல்லைன்னா மூல மந்திரத்தை ஜபித்துக்கிட்டே இருக்கலாம். இதன் மூலம் பல்வேறு நன்மைகள் கிடைக்கும். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சொர்ணாகர்ஷண பைரவரின் காயத்ரி மந்திரம், ஓம் பைரவாய வித்மஹே ஹரிஹர பிரம்மஹாத்மகாய தீமஹி தன்னோ ஸ்வர்ணாகர்ஷண பைரவ பிரச்சோதயார். அதே போல் இன்னொரு காயத்ரி, ஓம் திகம்பராய வித்மஹே தீர்கதக்ஷனாய தீமஹி தன்னோ பைரவ பிரச்சோதயார். இதை வந்து நீங்கள் 108 முறை ஜபிக்கலாம். அதே போல் நம்ம சேனல்லையே நம்ம வந்து கால பைரவர் 108 போற்றி கொடுத்துருக்கோம். அது ரொம்ப எளிமையான மந்திரம். அதை நீங்கள் சொல்லி கூட அர்ச்சனை செய்யலாம். இந்த நைவேத்தியங்களை படைத்து பைரவரை வழிபடலாம். அருமையான இந்த தேய்பிரை அஷ்டமியில் வந்து அதை வழிபட்டு சகல செல்வங்களும் பெற வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.